உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அன்பார்ந்த டாக்டர் தமிழ் சேனல் அன்பர்களே, அறிய நாமக்கல் கணேசனுடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. இன்றைய தினம் 13/6/2019 தினம், ஜூன் மாதம் வியாழக்கிழமை, பிகாரி வருஷம், வைகாசி மாதம், 30ஆம் நாள், சுப முகூர்த்த நாள். இன்றைய தினம் சித்த யோகமும் அமிர்த யோகம் கூடிய நாள். இன்று மாலை 6:02 வரை வளர்வரை ஏகாதசி. இன்று பிற்பகல் 12:13 வரை சித்திரை நட்சத்திரம். மேஷம் முதல் மீன ராசி வரை உண்டான தினசரி ராசி பலனை இப்போது பார்க்கின்றோம். அன்பந்த மேதராஜி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் இன்றைய தினம். உங்கள் தொழில் மிக சிறப்பாக இன்றைய தினம் நடக்க இருக்கிறது. லாபம், நல்ல லாபத்தை காண இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழ் பணியாற்றும் பணியாளர் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கப் போகிறார்கள். அனைத்து விஷயங்களும் ஜெயமாக முடிய இருக்க காத்துக் கொண்டிருக்கின்ற நாள் இந்த நாள். ஸ்ரீ தட்சாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ஏதோ ஒரு கவலையுடன் இன்றைய தினத்தை ஆரம்பிப்பீர்கள். இதற்கும் கவலைப்பட வேண்டாம், வருங்காலம் உங்களுடையது தான். சனீஸ்வர பகவான் போகும் பொழுது மிக சிறப்பான நன்மை உங்களுக்கு கொடுத்து விட்டு தான் செல்வார். சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களே, இன்றைய தினம் சற்று உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கலாம். அகால போஜனம், அலைச்சலம், திருச்சலும் இருக்கக்கூடும். என்றாலும் வேலைப்பளு என்பது சற்று அதிகமாக இருந்தாலும் வேலை அற்புதமான முறையிலே முடித்துவிட்டுத்தான் வருவீர்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, ஆக்கமும் ஊக்கமும் அனுசரணையும் உடைய நாள் இன்றைய தினம். உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து நல்லதொரு பாராட்டினை பெற இருக்கிறீர்கள். உங்கள் கீழ் பணியாற்றும் பணியாளர்களும் உங்களுக்கு நல்லதொரு அனுசரணையை தர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி வழிபாடு இன்றைய தின வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆடம்பர பொருட்களை சற்று பார்த்து ஆசைப்படுவீர்கள். அந்த ஆடம்பர பொருள் ஆசையை நீங்கள் தவிர்க்க நினைக்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும்பொழுது இவை தேவைதானா என்பதை ஒரு மணிக்கு ஒரு மணி யோசனை செய்து பார்த்துவிட்டு வாங்குங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்திருக்கின்ற நீங்கள் இன்றைய தினம் சில சோதனைகள் உங்களுக்கு காத்திருக்கலாம். என்றாலும் அவற்றை தாண்டி வருகின்ற ஒரு தைரியத்தையும் ஒரு மன உறுதியும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அருகமுள் கொண்டு ஸ்ரீ விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பானதான். அன்பார்ந்த துளாராசியர்களே, மிகவும் சிறப்பான ஏற்றமான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. நீங்கள் செய்கின்ற காரியங்கள் மிக சிறப்பான ஒரு நிலையை இத காத்துக்கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு உள்ளது. அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களே, இதுகாலம் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்து கொண்டிருந்த எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். தொழிலே போட்டி பொறாமை என்கின்ற நிலை மெல்ல மெல்ல குறைந்து உங்களுடைய தொழில் வாடிக்கையாளர்களிடம் நற்பெயரை பெற்று நல்ல லாபத்தை கொண்டு சேர்க்க காத்துக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த தனுசுராசி அன்பர்களே, இன்றைய தினம் காலை மனிதே உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையும் தைரியத்துடன் காணப்படுவீர்கள். அந்த உற்சாகத்தை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆலய தரிசனம், குலதெய்வ வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இன்றைய சிந்தனை உங்களுக்கு மிக அற்புதமான சிந்தனையாக இருக்கப் போகிறது. நல்லோருடைய நட்பும் ஆன்மீக பெரியோருடைய நட்பும் உங்களுக்கு உதவ காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ பால தண்டாதிபாணி சுவாமியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக காணப்படுகிறது. நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே காரியானுகூலமாக முடிய இருக்கின்றன. வெல்வ எல்லை கொண்டு சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. என்றாலும் சிறு சில செலவுகள் உங்கள் கைக்கு மீறி ஏற்படலாம் என்பதால் அவற்றை சுபபரியமாக்கிக் கொள்ளுங்கள். அந்த செலவினாலும் அந்த விரை செலவினாலும்
நீங்கள் சந்தோஷமடைய தான் போகிறீர்கள். ஏனென்றால் அந்த சுப விரயங்களாக அவன் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தாலும் உங்கள் நிலமனமும் மகிழ்ச்சியால் காணப்படும், மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப்படுகிறது. இன்றைய தினம் சந்திராஷ்டிர நட்சத்திரமாக உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் வருவதால் மேற்கொண்ட நட்சத்திரக்காக சற்று எச்சரிக்கை இருந்து கொள்ளலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர எல்லாம் அந்த இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபடுவது அன்பர் நமக்கு கணேசையன் வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.